காலை வணக்கம். 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அஸ்லி பீட்டர். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை ஒட்டி சென்னையில் 22,000 போலீசார் பாதுகாப்பு. எதிர்ப்பு தெரிவித்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவோர் கைது செய்யப்படுவார்கள் என காவல் ஆணையர் எச்சரிக்கை. மாமல்லபுரத்தில் செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு. மின்கட்டண உயர்வு மற்றும் சொத்துவரி உயர்வுக்கு எதிர்ப்பு. சென்னையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் இன்று போராட்டம். தமிழகத்தில் கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்பதிவுக்கு இன்று கடைசி நாள். பொறியியல் படிப்புகளுக்கு சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய 2 நாள் அவகாசம். விவசாயி விதைச்ச பயிருக்கு விவசாயி தான் விலையை நிர்ணயிக்கணும். விவசாயிகள் தொழிலதிபர்கள் ஆகணும். ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. விவசாயிகள் தொழிலதிபர்களா மாறுங்க. கடலூரில் திடீரென காணாமல் போன 3 சிறுமிகள் விடிய விடிய நடைபெற்ற தேடுதல் வேட்டைக்கு பிறகு மீட்ட காவல்துறை. தமிழகத்தில் விசாரணை கைதி மரணங்கள் 2 மடங்காக உயர்வு. நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல். கஞ்சா வழக்கு தொடர்பாக தென்மண்டலத்தில் 1459 வங்கிக் கணக்குகள் முடக்கம். தென்மண்டல ஐஜி தகவல். இலங்கையில் பொருளாதார நிலைத்தன்மை ஏற்பட முழு ஆதரவை இந்தியா அளிக்கும். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. பாதுகாப்புத்துறைக்கு 28,732 கோடி ரூபாய் தளவாடங்கள் கொள்முதல் செய்ய ஒப்புதல். பாதுகாப்பு படை வீரர்களுக்கு குண்டு துளைக்காத உடை வாங்கவும் கொள்முதல் குழு அனுமதி. அரசுக்கு எதிராக கைகளில் பதாகைகளுடன் மாநிலங்களவையில் அமளி. 6 திமுகவினர் உட்பட 19 எம்பிக்கள் சஸ்பெண்ட். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தியிடம் 6 மணி நேரம் விசாரணை. இன்று மீண்டும் ஆஜராக அமலாக்கத்துறை உத்தரவு. அரசியல் கட்சிகள் அளிக்கும் இலவசங்கள் குறித்து உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை. 5G அலைக்கற்றை சேவைக்கான முதல் நாள் ஏலத்தில் 1,45,000 கோடி ரூபாய் வரை கோரிய நிறுவனங்கள். செப்டம்பரில் சேவை தொடங்கும் என அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். சர்வதேச விண்வெளி ஆய்வு மைய திட்டத்திலிருந்து 2024 வெளியேறுவதாக ரஷ்யா அறிவிப்பு. புதிய விண்வெளி மையம் அமைக்கும் முயற்சியில் ஈடுபட முடிவு.